வணக்கம். சென்ற வகுப்பில் முதல் எழுத்துக்கள், அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிற பகுதியில் அதுலேயும் சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்து வரும், அப்படி வந்தால் அதனுடைய விதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் நாங்கள் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன பார்க்கு, டாப்பு, இதெல்லாம் தமிழ் இல்லை, பஞ்ச் அப்படின்றதெல்லாம் தமிழ் இல்லை. நம்ம எப்படின்னா தமிழாகவே அதை மொழியாக பண்ணிக்கிட்டோம். ஏன் தமிழ் இல்லை அப்படிங்கிறதுக்கு, எப்படி இருந்தால் தமிழ் இல்லை அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. வல்லினமையோட சொல்ல முடியாது, பஞ்ச் அப்படிங்கிறதுல இச்சு வந்திருக்கு அப்படிங்கிறலாம் பார்த்தோம். இப்போ இறுதியாக இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் கேசப என்னும் வரிசைகளுமே வரும். பாட்டு, வெட்கம், காட்சி, திட்பம், காற்று, கற்க, கற்சிலை, கற்பவை அப்படிங்கிறலாம் கொடுத்துருந்தாங்க. அதோட முடித்தோம்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த டேர என்னும் மெய்களுக்கு பிறகு வரும் எழுத்து எப்படி இருக்கும்னா, அவ்வெழுத்து வரிசைகளும் அப்படின்னா டாடா டி டி டூ டூ டிடே அப்படிங்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னா கேசப என்னும் வரிசைகளையுமே வரும். இங்கே பாருங்களா, பாட்டு அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களேன், அது பக்கத்தில் என்ன டூ வந்துச்சா, அதே போல் கேசப என்னும் எழுத்துக்களையுமே வரும்னு சொல்லி தான் பலதை கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, காட்சி டகரத்து பக்கத்தில் என்ன செஞ்சுன்னா ச ச சி சி சு சு சே சே சை அப்படிங்கிற மாதிரி வர்ற வரிசைகள் வரும். இப்படியே திட்பம் பாருங்கள், காசாபான்னு சொன்னாங்களா, இட்டுக்கு பார்க்கல என்ன செஞ்சு பே வந்துச்சா, இப்படியே அதோட வரிசைகளையுமே காசாபா என்னும் வரிசைகளையுமே வரும் அப்படின்னு முடிச்சிருந்தோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேர அப்படின்னு ரெண்டு எழுத்து, அங்கே இட்டு இரு, இங்கே டேர என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா, டமாரம், ரப்பர், தமிழ் இல்லை. இது நமக்கு தெரியணும். நம்ம என்ன செஞ்சிடறோம், ரப்பர் ரப்பர்னு எழுத ஆரம்பிச்சிடறோம் இப்பெல்லாம். ஏன்னா அது ஆங்கில வார்த்தையை என்ன செஞ்சிடறோம் நம்ம, அப்படியே அப்படியே மொழியாக்கம் பண்ணிக்கிறோம், எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அப்படியே. ஏன்னா இப்போலாம் செல்லில் டைப் பண்ணுறதே அப்படி தான் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஆப்ஷனைஸே வந்து போச்சு. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது நமக்கு பலருக்கு தெரியும். தனிச்சொல்லாயினும் மூவெழுத்தாகவும் தனிக்குறளை அடுத்தும் வரும். அகுது எப்படி எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, அகுது, எகுது, எஃகு, ககுசு, அந்த ஆயுத எழுத்துக்குள்ளைய உரிய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கும், மையத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஒரு மெல்லின எழுத்துக்களில் நன சொல்லின் தொடக்கமாக வாரா. இது நம்ம எழுதுறதே இல்லை, அப்படி வராது எந்த இதில் எந்த இடத்துலையுமே, ஆனால் அதை ஒரு வரியாக கொடுத்துருக்காங்க. மெல்லின எழுத்துக்களில் டேனாவும் ரேனாவும் சொல்லோட தொடக்கத்தில் வச்சு நம்ம எழுதுறது இல்லை. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன், தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லினமையோ அவற்றின் இனமையோ வரும், பிற மெய்கள் வருவதில்லை. சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம புணர்ச்சியில் எழுதுகிற பட்சத்தில் இந்த விதி மாறுபடும், ஆனால் தனியாக ஒரு சொல் இருக்குது. இப்போ அப்படின்னா அந்த சொல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, தனிச்சொல்லின் இடையில் வல்லின எழுத்துக்கு முன், எடுத்துக்கட்டா தனிச்சொல்லுன்னு சொல்கிறப்ப தக்கை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த தக்கை அப்படிங்கிறதுல என்ன செய்துங்க, ஒற்றெழுத்து, எந்த ஒற்றெழுத்து வருது பாருங்களா, வல்லின எழுத்து வருதா, தக்கை. அடுத்தது பாருங்கள், தங்கை, என்னது, தனிச்சொல்லின் இடையில் அவ்வல்லினமையோ அவற்றின் இனமையோ
வரும், பிற மைகள் வருவதில்லை. தங்கை, பச்சை, அப்புறம் இஞ்சி, பண்டு, பட்டம், பத்து, பந்து, தப்பு, பாம்பு, கற்று, கன்று, இப்படி எல்லா இடத்துலையும் பாருங்கள் என்ன நடக்குது. தனிச்சொல்லின் இடையில் வல்லின எழுத்துக்கு முன் அவ்வல்லினமையோ அவற்றின் இனமையோ. சார், இங்கே தப்பு அப்படிங்கிறப்ப கொடுத்துட்டாங்க, ஆனால் கன்றுன்னு வர்றப்ப என்ன சார் இப்படி வருது அப்படின்னா, இனமை அப்படின்னு சொன்னாங்களோ ஒன்று, இனம் என்னென்னு தெரியல நமக்கு இல்லையா. தானே அப்படிங்கிறது இனம், அதாவது காங்க காவுக்கு ங இன எழுத்து, சாவுக்கு ங இன எழுத்து. இப்படி நம்ம இன எழுத்துன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் இன எழுத்து இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், ரானாவுக்கு இருக்குது லாஸ்ட்டாக எழுதும் இல்லையா. இப்போ நம்ம கன்றில் இருக்கு பாருங்கள், அது இன எழுத்து. எப்படி இன எழுத்து அப்படின்னா, ராவுக்கு ந இன எழுத்து. தங்கம் அப்படின்னு வரணும் வச்சுங்க, தங்கம் நேரம் இல்லையா, அப்போது காவுக்கு என்ன எழுத்த, இங்கு இன எழுத்து. இப்படியே இன எழுத்துக்கு முன்னாடி வரும், இல்லாட்டி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வல்லின எழுத்து வரும். அதுதான் சொல்கிறாங்க, ரெண்டு விதிதாங்க. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன், தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வளினமையோ அவற்றின் இனமையோ, இது ஒரு விதி. இது நமக்கு அதுவும் தனிச்சொல்ல தான், சொல்கிறது என்னென்னா புணர்ச்சியில் கிடையாது. அதோடு இல்லை, இது வல்லினத்துக்கு சொல்லிட்டீங்க, இரளவள அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, ஏரளவழ இடையணும். அதில் வகரத்தை ஒழித்து மிச்சம் இருக்கிற அஞ்சு எழுத்தும் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வேங்கோல் வினைமுற்று கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். முதல்ல வழி நம்ம வியங்கோல் உணவு முன்றான்னு தெரியணும். அதாவது வாழ்த்துதல், வேண்டல், வைதல் அப்படிங்கிற பொருளில் இந்த வியங்கோல் உணவு முற்று வரும், கட்டளை வாக்கியமாக வரும்னு சொல்லியிருக்கோம். தொழிற்பெயர் அல்விகுதி பெற்று வரும்னு சொல்கிறோம் சிலதில். இங்கே கொடுத்துருக்காங்க, தேக நாய்கள், தாய்சேய், ஊர்க ஊர்க ஊர்கள், ஊர்சூழ், செல்க கால்கள், செல்கணம், வாழ்க வாழ்தல், தோள்கள். இப்படியே வர்ற சொல்லு இங்கே என்ன செய்யுது அப்படின்னா, இரளவழில் எங்கே எப்படி வந்துருக்கு சார் அப்படின்னா பாருங்கள், தேய்க அப்படின்னு சொல்கிற பக்கத்தில் என்ன செய்த, என்னை எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று, என்ன வியங்கோல் வினைமுற்று என்ன செஞ்சுருக்கோம், ஆள் தேய்க அப்படின்னு சொல்லுது. இல்லை கல்வி இசை வந்திருக்கும், இல்லை வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும், வல்லினத்தில் தொடங்குது அப்படின்னு சொன்னாவே என்ன செஞ்சுமா இயல்பாயும் இருக்கும். செல்க அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே, அதுபோல் வல்லினத்தில் தொடங்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இது நடக்குங்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இப்போ அவங்க கொடுத்துருக்குறது. நம்ம அதுக்கான வியங்கொழி முற்று அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல என்ன செய்ய, என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டால், வியங்கொழி முற்று எந்த வகையில் வரும் அப்படின்னு தெரியணும். வாழ்த்துதல் வேண்டி வரும், வைதல் வேண்டி வரும், வாழ்த்துதல் வேண்டல் வேண்டி வரும், ஊர்க ஊர்கள் இங்கே கல்விகுதி பெற்று வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இரளவேள அப்படிங்கிற இடையினத்தில் வகரம் வராது, மீதி ஐந்து எழுத்தில் இந்த சொல்ல வந்துச்சுன்னா வியங்கோல் மீன்று வரலாம், கல்விகுதி வரலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, இது கொஞ்சம் இது வரைக்கும் படப்பகுதியில் எந்த படப்பகுதியும், அதாவது நம்ம 6-9-10 சொல்லப்படாத செய்தி தான் போன செய்தியை, அதனால் இது கவனத்தை வச்சுக்கணும். நகர ஒற்றினை அடுத்து ரகரமும், நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவதில்லை. நம்ம எதிர்மறையாக யோசிக்கணும். தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அடிக்கடி இந்த குழப்பம் வரும், எந்த நகரம் எந்த இன்னும் போடணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரகரம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறதில்ல, அதாவது தன்னகரம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறதில்ல, பக்கத்தில் ரெண்டு சுயினும் வராது, அதுக்கு பக்கத்தில் ரெண்டு சுயினும் வராது. எப்படி எங்கே அப்படின்னு கேட்டால், நகர ஒற்றினை அடுத்து ரகரம் வர்றதில்ல. அதாவது இங்கே நகர ஒற்று அப்படின்னு சொல்கிறாங்க, நகர ஒற்று அடுத்து ரகரம் வர்றதில்ல. சரி, நான் என்ன செஞ்சுருக்கேன், நகர ஒற்றினை அடுத்து டகரம் வருவதில்லை. நம்ம இங்கே படிச்சிருப்போம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லி. இந்த தன்னகரம் என்ன செய்யணும், மூணு சுயினா என்ன செய்யணும், டாவுக்கு பக்கத்தில் வரும் மூணு சுயினா, ஆனால் ரெண்டு சுயினா என்ன செய்யாது, ரகரது பக்கத்தில் வராது. மூணு சுயினா ஒற்றினை அடுத்து ரகரம் வருவதில்லை, ரகரம் வராது. ரெண்டு சுயினா என்ன செய்யாது, டகரத்துக்கு பக்கத்தில் வராது. சரியா, இப்போ நம்ம ஒரு சில வார்த்தை எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும், நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டு என்னும் என்று என்று என்றுங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஏன் அங்கே போறீங்க, கண்டுங்கிறத உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, என்று அப்படின்னு வருது இல்லை, வருங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே வராது, கண்டுங்கிற சொல்லி என்ன செய்யாதுன்னா வராது. எப்படி எதில் வராது அப்படின்னா, ரெண்டு சுயினுக்கு பக்கத்தில் என்ன செய்யாது, டாட்டா டூ டூ டி டி டூ டூ டை, அது வராது. ஆனால் ரெண்டு சுயினுக்கு பக்கத்தில் என்ன வரும்னா, என்ன வரும்னா ரகரம் வரும். அதுக்கு தான் என்று அதில் சொல்கிறாங்க, ரா ரா ரீ ரீ ரூ ரேரை ரோ ரோ ரா, இந்த எடுத்து வருது பாருங்க. இப்போ இன் என்று என்ன வரும், என்று வரும். அதே கண்டு அப்படின்னு பக்கத்தில் வராது, மூணு ஷீனு தான் வரும் அங்கே, ஆனால் என்ன செய்யுது, ரெண்டு ஷீனும் வராது. இதை தான் இங்கே திருப்பி விட்ருக்காங்க. அதான் நம்ம படிப்போம் டன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டன்னகரம் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா, டாவுக்கு பக்கத்தில் மூணு ஷீனாக வரும், ரெண்டு ஷீனாக வராது. சரியா, நீ சொல்கிறது அது எவ்வளோ தான், இதுக்கு பக்கத்தில் இது வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யும், டானா மூணு ஷீனாக வரும், டாகு பக்கத்தில் என்ன செய்யும், மூணு ஷூனாக வரும், ரெண்டு ஷூனாக வராது, அதான் ரன்னகரம் வராது. இப்படியே நம்ம இங்கே அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சில எடுத்துக்காட்டியும். மன்றம் என்று வரும், மன்றம் மூணு ஷூன்னு வருவதில்லை, இது தவறு, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற செய்தி என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் இது வருங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன செஞ்சுருக்க மாட்டோம், அடிக்கடி இந்த பிழையை செய்ய மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி இந்து இவ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன, உறிஞ்சு வெறிந்து பொருந்து தெவ் இதுதான் அரிதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏற ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும், மற்றவை அளவெடுத்தால் மட்டுமே வரும், பாய்ச்சி பார்க்கும் வாழ்க்கை அப்படிங்கிறல இது எடுத்துக்காட்டாக இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டால், எகரம் ரகரம் ழகரம் இந்த ஒற்றுக்கள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். அதாவது இது வேற்றுநிமிம இயக்கத்தில் என்ன செய்யணும், இப்போ எங்கே எகரம் சேர்ந்துக்குது அப்படின்னு சொன்னாங்க, என்னது ஈரொற்றாய் வரும் அப்படிங்கிறதுக்கு. தனிக்குறளை அடுத்து ரகரம் ழகர ஒற்றுக்கள் வாரா, தனிக்குறளை அடுத்து ரகர ழகர ஒற்றுகள் வாரா, தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்றுவரின் அதனை தமிழ் இயல்புக்கேற்ப திருத்தி எழுத வேண்டும். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் இங்கே நிர்வாகம், நிர்வாகம் கர்மம் கருமம் கண்மம் எழலாம், ஆனால் இங்கே நம்ம சொல்கிற மாதிரி கர்மம்னு எழுதக்கூடாது, தவறு அப்படிங்கிற. நிர்வாகம்னு எழுதுறது தவறு, நிர்வாகம்னு எழுதுனா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பாடல்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.